லிஃப்ட் பழுது காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் உள்ளேயே சிக்கி தவித்தார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருடன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட 4 பேர் லிப்டிற்குள் சிக்கி தவித்ததாக அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லிப்ட் பழுது காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் உள்ளேயே சிக்கி தவித்தார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அங்க என்ன நடந்தது, அது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. தற்போது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியில போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் வந்து பங்கேற்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்துகிட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குகிற விழாவுக்கு வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தாரு. வர்றப்ப லிப்ட் வழியா இரண்டாவது தளத்துக்கு போறதுக்கோசரம் லிப்ட் வழியா போறாரு. லிப்ட் போகும்போது லிப்ட் பழுதடைந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வந்து லிப்ட்ல மாட்டிக்கிட்டாரு. லிப்ட் ஆப்ரேட்டர்கள் வந்து சரி செஞ்ச பிறகு லிப்ட் மேலையும் கிளையும் மாதிரி மாதிரி போயிட்டு இருந்தனால சில பதட்டங்கள் ஏற்பட்டது. சுற்றி மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் டிஆர் வார்டு எல்லாருமே இருந்தாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு தெரியாம சில நிமிடம் தவித்து கொண்டிருந்தாங்க. பிறகு வந்து லிப்ட் இன்ஜினியர்ஸ் வரவழைக்கப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டு லிப்ட்ல இருந்து விடுவிக்கப்பட்டாரு போக்குவரத்து துறை அமைச்சர். தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.